ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இது நம்ம பலூன் பஜார். இன்னைக்கு நம்ம ஹீலியம் பலூன்ஸ் எஃபெக்ட்ல ஒரு சின்ன சிம்பிளான பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஹீலியம் பலூன்ஸ் எஃபெக்ட்ல ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்க அந்த பிக்சரை பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. அதுல இருக்க மாதிரியே தான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிங்க், பர்பிள் அண்ட் ஒயிட், மூணு கலர் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எந்த கலர்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு பிடிச்ச கலர், அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாட் பலூன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஹாட் பலூன்ஸ், ஃபாயில் பலூன்ஸ் ஏதோ வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். நிச்சயமாகவே சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்கள் அதுக்கு பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அதை நம்ம எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பலூன்ஸ் எடுத்து வச்சுக்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பிங்க், பர்பிள், ஓகேவா, பிங்க், பர்பிள் அண்ட் ஒயிட் இந்த மூணு கலர்ஸான பலூன்ஸ் நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஏரால் இது வந்து ப்ளோ பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த வீட்டிலே பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹாலில் பண்ணுறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் ஹாலாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20-25 up to 30-40 பலூன்ஸுமே வந்து ஹாலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 30-40 பலூன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஹால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து சின்ன பெட்ரூமில் பண்ணுறேன் அந்த மாதிரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பெட்ரூம் சைஸில் நீங்கள் வந்து ஒரு 20-25 பலூன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 பலூன்ஸ் போட்டாலே வந்து 20-25 பலூன்ஸ் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளோ பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், பலூன்ஸ் கொஞ்சம் ரிப்பன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நான் ஏற்கனவே ரிப்பன் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி கேர்ள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி கேர்ள் பண்ணுறது, இந்த சைஸில் எனக்கு ரிப்பன் கிடைக்கல, இந்த சைஸில் எங்கே கிடைக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இது எங்கே இது நம்மக்கிட்டே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி பீசஸில் வந்து எங்களுக்கு கிடைக்கல, அது வந்து பெருசாக இருக்காது, எப்படி இந்த மாதிரி கேர்ள் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா நான் நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி நான் போடுறேன். ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஒட்டுறதுக்கு ஒரு நம்ம பேப்பர் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். பேப்பர் டேப் எடுத்து வச்சுக்கோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ப்ளோ பண்ணிப்போம். ஓகே, இப்போ பலூனை ப்ளோ பண்ணியாச்சு. இப்போ பலூனை எப்படி ஈஸியாக நாட் போடுறது அப்படின்னு தெரியலனா பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும், எப்படி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பலூன் நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து பலூன் நாட் போட முடியும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி எல்லா பலூன்ஸும் கொஞ்சம் ப்ளோ பண்ணி எடுத்துங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பலூன் மோட்டர் யூஸ் பண்ணி எல்லா பலூன்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ளோ பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பலூன்ஸுமே ப்ளோ பண்ணி எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா மூணு கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பலூன்ஸ் எல்லாமே ப்ளோ பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து நீங்கள் வந்து ரிப்பன் வந்து டைப் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி கட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே வந்திருக்கும். ஓகேவா? இது அப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரிப்பன்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஜஸ்ட் இதில் கட்டிடுங்க. ஓகேவா?
ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா பலூன்ஸ்லயும் அந்த மாதிரி ரிப்பன்ஸ் எல்லாமே கட்டியாச்சு. ஓகே பலூன்ஸ்ல ரிப்பனை கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. ஓகே இதுக்கப்புறம் இது நம்ம மேல ஒட்ட வேண்டியதுதான். அப்போ நம்ம ஹீலியம் பலூன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் பலூன்ஸ்ல ஜஸ்ட் வந்து கேஸை ப்ளோ பண்ணி நம்ம ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டா போதும், அது அப்படியே மேலே போய் ஒட்டிக்கும். ஓகேவா? ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து மேலே ஒட்ட போறோம். நம்ம வீடியோ நீங்க கண்டினியூஸா பாத்துருந்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் டேப் யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ஒட்டுவோம். அது நிறைய நிறைய வியூஸ் வந்து பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிச்சயமாவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிவ்யூ கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே இப்ப அதே மாதிரி இப்போ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டேப்பை மேல வச்சிருவோம். ஓகேவா? பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பேப்பர் டேப்பை பிரிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பேப்பர் டேப்பை பிரிச்சுட்டு அதை அப்படியே டபுள் ஆக்கிட்டு மேலே பலூனோட சென்ட்ரு பீஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஓகே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பலூன்ஸுக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்க இந்த மாதிரி பலூனை பிச்சு டேப்பை பிச்சு இந்த மாதிரி டபுள் ஷேப் டேப் மாதிரி ஆக்கிட்டு மேலே பலூனோட சென்டர் பீஸில் டாப்பில் இந்த மாதிரி பலூனோட டாப்பில் இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஓகே இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பலூன்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ பலூன்ஸ் நீங்கள் வந்து ப்ளோ பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஹீலியம் பலூன்ஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வீட்டில் பண்ணுறது வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் வந்து அந்த ஹால்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வீட்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான் அது. ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் எல்லாருக்குமே இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இது வந்து சீலிங் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லேஃப்ட். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பொருள்லாம் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்களா. சீலிங் வந்து மேலே இருக்குது, நான் வந்து அங்கே ஏறி ஒட்ட முடியாத காரணத்தால் இதுவும் ஜஸ்ட் சீலிங் மாதிரி தான். பாருங்கள் பலூனை எடுத்துகிட்டு போயிட்டு இதான் சீலிங்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பலூனை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேடரோ சேரோ ஏதோ யூஸ் பண்ணி மேலே வந்து சீலிங்ஸில் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து உங்களுக்காக இந்த மாதிரி இடத்த உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட் இப்படி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க பாருங்கள். இதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு கூடும் நீங்கள் தப்பாக ஒட்டிட்டோம் அப்படின்னாலும் அந்த திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அது ஒட்டிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இது கொஞ்ச நேரத்தில் இது விழுந்துருமானா அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஃபேன் போட்டால் மட்டுமே தான் அது வந்து ஜஸ்ட் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் டேப் மட்டும் ஓட்டுருமா கீழே விழுந்துருமானா அவ்வளோ நீங்கள் பயப்பட வேணாம். ஜஸ்ட் அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழாது. அது ஃபேன் பக்கத்தில் மட்டும் இதை ஒட்டாதீங்க, ஃபேனுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த ஃபேனை சுற்றி மட்டும் ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஃபேனுக்கு கொஞ்சம் சைடில் எல்லா இடத்துலையும் வந்து பலூன் ஓட்டுங்க. உங்களுக்கு சூப்பராகவே நிற்கும் பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த கஸ்டமருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க இடத்த வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக அதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு அதை ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு எவ்வளோ ரூமில் உங்களுக்கு எவ்வளோ பலூன்ஸ் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா சைடுமே வந்து அவ்வளோ பலூன்ஸ் ஓட்டிக்கிங்க. இந்த மாதிரி ப்ளோ பண்ண பலூன்ஸை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்டிக் பண்ணிக்கங்க. உங்கள் ரூமுக்கு எவ்வளோ பலூன்ஸ் தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு ஒரு 20-30 பலூன்ஸ் ப்ளோ பண்ணி வச்சுட்டு ஒன்று மேலே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸ்டிக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாருக்குமே உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல்
ஒரு அது கூட ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி பர்த்டே ஃபாயில் பலூன்ஸ், ஹாப்பி பர்த்டே ஃபாயில் பலூன்ஸை ப்ளோ பண்ணி நீங்கள் வந்து இதை ஒரு இந்த ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து நீங்கள் ஒரு மெயின் ஸ்டேஜாக யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே ஃபாயில் பலூன் நீங்கள் ப்ளோ பண்ணி இந்த இடத்த வச்சிங்கன்னா அதை விட உங்களுக்கு ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராகவும் நிச்சயமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பலூன்ஸ் தேவைப்படுதோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஹீலியம் பலூன்ஸ் எஃபெக்டில் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த சொன்ன ஐடியாஸை மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சொன்ன ஃபாயில் பலூன்ஸை மட்டும் நீங்கள் சென்டர் பீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லான உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சிம்பிளான ஹீலியம் பலூன்ஸ் எஃபெக்டில் ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து நம்ம நியர்பை பிளேசஸில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நான் வெப்சைட் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோராக வந்து பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பேக்கேஜஸ் தீம் பேஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம், எல்லாமே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். பலூன் பஜார் பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி பர்த்டே பார்ட்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ரெடி ஆயிடுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஓகே.